ஆதியாகமம் 26 அதிகாரம் வசனம் 1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். 4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். 5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகப்பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 6. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். 7. அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்தபோது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளாதபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். 8. அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடே விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். 9. அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். 10. அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராயிலும் உன் மனைவியோடை சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் இடமுண்டாக்கினாயே என்றான். 11. பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாயிலும் இவன் மனைவியாயிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 13. அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். 14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. 15. அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். 17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. 18. தன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்தபின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். 19. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 20. கேராரூர் மேய்ப்பர், இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். 21. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகுபோத் என்று பெயரிட்டான். 23. அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுகொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். 26. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும்
கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். 30. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். 31. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்தில் இருந்து சமாதானத்தோடே போய்விட்டார்கள். 32. அந்நாளில்தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். 33. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா எனப்படுகிறது. 34. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். 35. அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாயிருந்தார்கள். ஆதியாகமம் 27 அதிகாரம் வசனம் 1. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். 2. அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். 3. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி. 4. அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே நாத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். 5. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். 6. அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, 7. நான் புசித்து எனக்கு மரணம் வருமுன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். 8. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். 9. நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். 10. உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். 11. அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். 12. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக்கொள்வேனே என்றான். 13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். 14. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். 15. பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, 16. வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாதவன் கழுத்திலேயும் போட்டு, 17. தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். 18. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். 19. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி
நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். 20. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். 21. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். 22. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக் கண்டையில் கிட்டப்போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி. 23. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, 24. நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன், நான்தான் என்றான். 25. அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என்கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். 26. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தஞ்செய் என்றான். 27. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. 28. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. 29. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். 30. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்தபோது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். 31. அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். 32. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். 33. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வருமுன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். 34. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். 35. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். 36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோட ரெண்டு தரம் என்னை மோசம் போக்கினான். என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். 37. ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். 38. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா இடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். 39. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். 40. உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். 41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன்,
என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டான். 42. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகி ஏசா உன்னை கொண்டு போட நினைத்து தன்னை தேற்றி கொள்ளுகிறான். 43. ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடிப்போய். 44. உன் சகோதரனுடைய கோபம் தணியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. 45. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்தபின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். 46. பின்பு ரெபேக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். ஆதியாகமம் 28 வசனம் 1. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் 2. எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். 3. சர்வவல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. 4. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. 5. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். 6. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும். 7. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும். 8. கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும். 9. ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகாலாத்தையும் விவாகம் பண்ணினான். 10. யாக்கோபு பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி 11. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். 12. அங்கே அவன் ஒரு சொப்பனங்கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதின் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். 13. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். 14. உன் சந்ததி பூமியின் தூளைப்போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். 16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். 17. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது! இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். 18. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின்மேல் எண்ணெய் வார்த்து 19. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. 20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து
நான் போகிறந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து 21 என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். 22 நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆதியாகமம் 29:1 யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். 2 அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கியிருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. 3 அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்தபின் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். 4 யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். 5 அப்பொழுது அவன், நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். 6 அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள், சுகமாயிருக்கிறான், அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். 7 அப்பொழுது அவன், இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேளை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். 8 அதற்கு அவர்கள், எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது, சேர்ந்தபின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள், அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். 9 அவர்களோடே அவன் பேசி கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள். 10 யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். 11 பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது. 12 தான் அவள் தகப்பனுடைய மருமகனென்றும் ரெபெக்காளின் குமாரனென்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள். 13 லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களையெல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். 14 அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். 15 பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். 16 லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். 17 லேயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். 18 யாக்கோபு ராகேல் பெயரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். 19 அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். 20 அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பெயரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. 21 பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். 22 அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான். 23 அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். 24 லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். 25 காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். 26 அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல,
27 இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். 28 அந்தப்படியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். 29 மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். 30 யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். 31 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். 32 லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். 33 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். 34 பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். 35 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. ஆதியாகமம் 30 அதிகாரம் 1 ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். 2 அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். 3 அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி, 4 அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். 5 பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 6 அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். 7 மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2 குமாரனை பெற்றாள். 8 அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடே போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். 9 லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதைக் கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். 10 லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். 11 அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறதென்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். 12 பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு 2 குமாரனை பெற்றாள். 13 அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். 14 கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். 15 அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்பகாரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோடே சயனிக்கட்டும் என்றாள். 16 சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியிலிருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றாள். அவன் அன்று இரவு அவளோடே சயனித்தான். 17 தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5 குமாரனை பெற்றாள். 18 அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். 19 அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6 குமாரனை பெற்றாள். 20 அப்பொழுது லேயாள், என் தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால்
இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். 21. பின்பு அவள் ஒரு குமார்த்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். 23. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், 24. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். 25. ராகேல் யோசேப்பை பெற்றபின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். 26. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். 27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். 28. உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். 29. அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். 30. நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். 31. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். 32. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன், அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். 33. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும்போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். 34. அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி, 35. அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து, 36. தனக்கும் யாக்கோவுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். 37. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, 38. தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. 39. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. 40. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடே சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்து கொள்வான். 41. பலத்த ஆடுகள் பொலியும்போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். 42. பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. 43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யாகமம் 31 அதிகாரம் வசனம் 1. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். 2. லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தை நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். 3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். 4. அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து, 5. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம்
நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆறு, என்னால் இயந்த மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஏழு, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எட்டு, புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. ஒன்பது, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். பத்து, ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். பதினொன்று, அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். பனிரெண்டு, அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்களெல்லாம் கலப்பு நிறமும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். பதிமூன்று, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான். பதினான்கு, அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? பதினைந்து, அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். பதினாறு, ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். பதினேழு, அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி, பதினெட்டு, தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான். பத்தொன்பது, லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். இருபது, யாக்கோபு தான் ஓடிப்போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். 21, இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடிப்போனான். 22, யாக்கோபு ஓடிப்போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. 23, அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். 24, அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். 25, லாபான் யாக்கோபினிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரருடைய கூட கீலேயாத் மலையிலே கூடாரம் போட்டான். 26, அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? 27, நீ ஓடிப்போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேளதாளம் கின்னர முழக்கத்துடனே அனுப்புவேனே. 28, என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தஞ்செய்ய விடாமல் போனதென்ன? இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய். 29, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். 30, இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என் தெய்வங்களை ஏன் திருடிக்கொண்டு போகிறாய் என்று கேட்டான். 31, யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்து கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்துவிட்டேன். 32, ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால்
நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடிக்கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். 33. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். 34. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டகச் சேணத்தின் கீழ் வைத்து அதின்மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. 35. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகி உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபங்கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுருமங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. 36. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோடே வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன? 37. என் தட்டுமுட்டுகளையெல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் என்னத்தை கண்டுபிடித்தீர்? அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும், அவர்கள் எனக்கும் உமக்கும் நடுத்தீர்க்கட்டும். 38. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. 39. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். 40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். 41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைக்காகவும் உடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். 43. அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகி இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? 44. இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். 45. அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். 46. பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாகச் சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். 47. லாபான் அதற்கு ஜெகர் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். 48. இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பெயர் கலையத் எண்ணப்பட்டது. 49. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்தபின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். 50. நம்முடனே ஒருவரும் இல்லை, பார், தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. 51. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். 52. தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. 53. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாயிருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். 54. பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். 55. லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தஞ்செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். ஆதியாகமம் 32 அதிகாரம்.
வசனம் ஒன்று. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். ரெண்டு, யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். மூன்று, பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயிர் தேசத்திலிருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நான்கு, நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும், ஐந்து, எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும், உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்லச் சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். ஆறு, அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். ஏழு, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பகுதியாக பிரித்து, எட்டு, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறிய அடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடமுண்டு என்றான். ஒன்பது, பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே. பத்து, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பதினொன்று, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். பனிரெண்டு, தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருகப் பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். பதிமூன்று, அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக, பதினான்கு, 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 ஆட்டுக்கடாக்களையும், பதினைந்து, பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து, பதினாறு, வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தை மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி, பதினேழு, முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்ப்பட்டு நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், பதினெட்டு, நீ, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி, இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். பத்தொன்பது, இரண்டாம் மூன்றாம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனோடே சொல்லி, இருபது, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்றும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்றான். 21, அந்தப்படியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி, 22, ராத்திரியில் எழுந்திருந்து தன் இரண்டு மனைவிகளையும் தன் இரண்டு பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். 23, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். 24, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, 25, அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில்
யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. 26. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். 27. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். 29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டே உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். 31. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். 32. அவர் யாக்கோபுடைய தொடைச்சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைச்சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. ஆதியாகமம் 33 அதிகாரம் வசனம் 1. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, 2 பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, 3 தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். 4 அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். 5 அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். 6 அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். 7 லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். 8 அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். 9 அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். 10 அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும், நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. 11 தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். 12 பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். 13 அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டுவோம். 14 என் ஆண்டவனாகிய நீர், உமது அடியானுக்கு முன்னே போம், நான் சேயிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். 15 அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு, என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். 16 அண்டை தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான். 17 யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். 18 யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்தபின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். 19 தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு, 20 அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி
அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 34 வசனம் 1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். 2. அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவும் ஆகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். 3. அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். 4. சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். 5. தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டபோது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். 6. அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபுவிடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான். 7. யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோடே சயனித்து செய்யத்தகாத மதிகெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனங்கொதித்து மிகவும் கோபங்கொண்டார்கள். 8. ஏமோர் அவர்களோடே பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் பற்றுதலாயிருக்கிறது, அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். 9. நீங்கள் எங்களோடே சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு. 10. எங்களோடே வாசம் பண்ணுங்கள், தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். 11. சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். 12. பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். 13. அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக, 14. விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது, அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும். 15. நீங்களும் உங்களுக்குள்ளிருக்கும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து. 16. உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோடே குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம். 17. விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்து கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள். 18. அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது. 19. அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான். 20. ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி, 21. இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாயிருக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும், அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது, அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். 22. அந்த மனிதர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்மோடே வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். 23. அவருடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேருமல்லவா, அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். 24. அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 25. 3. நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும்
தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். 26. ஏமுறை அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கற்காலை கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். 27. மேலும் யாக்கோவின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு 28. அவருடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் 29. அவளுடைய எல்லா தட்டு முட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். 30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். 31. அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள். ஆதியாகமம் 35 அதிகாரம் வசனம் 1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். 2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். 3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். 4. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். 5. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். 6. யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்திலுள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். 7. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். 8. ரெபேக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. 9. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, 10. இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். 11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டா ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். 12. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, 13. தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். 14. அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதின் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். 15. தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். 16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. 17. பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். 18. மரணகாலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள்.
அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். 19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். 20. அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். 21. இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். 22. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மர்மனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். 23. யாக்கோபின் குமாரர் 12 பேர், யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். 24. யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். 25. தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காள் பெற்ற குமாரர். 26. காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். 27. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். 28. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுள்ளவனுமாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து 29. பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆதியாகமம் 36 அதிகாரம் வசனம் 1. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. 2. ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாளையும். 3. இஸ்மவேலின் குமாரத்தியும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். 4. ஆதாள் ஏசாவுக்கு எலிபாசை பெற்றாள். பஸ்மாத்து ரகுவேலை பெற்றாள். 5. அகோலிபாமாள் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள். இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர். 6. ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டிலுள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். 7. அவர்களுடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததாய் இருந்தது. 8. ஆதலால் ஏசா சேயிர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். 9. சேயிர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும். 10. ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரகுவேல் என்று பெயர். 11. எலிபாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். 12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிபாஸுக்கு மர்மனையாட்டியாயிருந்து எலிபாஸுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். 13. ரகுவேலுடைய குமாரர் நகாத், செராகு, சம்மா, மீசா என்பவர்கள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் புத்திரர். 14. சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமான அகோலிபாமாள் என்கிற ஏசாவின் மனைவி எயூஸ், யாலாம், கோராகு என்னும் புத்திரரை ஏசாவுக்கு பெற்றாள். 15. ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்களாவன. ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிபாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு. 16. கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிபாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள். 17. ஏசாவின் குமாரனாகிய ரகுவேலின் புத்திரரில் நகாத் பிரபு, செராகு பிரபு,
சம்மா பிரபு, மீசா பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள். 18. ஏசாவின் மனைவியாகிய அகோலிபாமாளின் குமாரர் எயூஸ் பிரபு, யாலாம் பிரபு, கோராகு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஆனாயின் குமாரத்தியும் ஏசாவுடைய மனைவியுமாகிய அகோலிபாமாளின் சந்ததியாயிருந்த பிரபுக்கள். 19. இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி. இவர்களே அவர்களிலிருந்த பிரபுக்கள். 20. அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓரியனான சேயரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாகு. 21. திஷோன், ஏத்சேர், திஷான் என்பவர்கள். இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயரின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள். 22. லோத்தானுடைய குமாரர் ஓரி, ஏமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். 23. சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்போ, ஓனாம் என்பவர்கள். 24. சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சிபியோனின் கழுதுகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆனாகு இவன்தான். 25. ஆனாகின் பிள்ளைகள் திஷோன், அகோலிபாமாள் என்பவர்கள். இந்த அகோலிபாமாள் ஆனாகின் குமாரத்தி. 26. திஷோனுடைய குமாரர் யம்தான், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். 27. ஏத்சேருடைய குமாரர் பில்கான், சகவான், அக்கான் என்பவர்கள். 28. திஷானுடைய குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். 29. ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் லோத்தான் பிரபு, சோபால் பிரபு, சிபியோன் பிரபு, ஆனாகு பிரபு. 30. திஷோன் பிரபு, ஏத்சேர் பிரபு, திஷான் பிரபு என்பவர்கள். இவர்களே சேயிர் தேசத்திலே தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியர் சந்ததியான பிரபுக்கள். 31. இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதற்கு முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்களாவன. 32. பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான். அவனுடைய பட்டணத்துக்கு தின்காபா என்று பேர். 33. பேலா மரித்தபின் போஸ்ரா பட்டணத்தானாகிய சேராகுடைய குமாரனாகிய யோபாப் அவன் பட்டத்திற்கு வந்தான். 34. யோபாப் மரித்தபின் தேமானியா தேசத்தானாகிய உஷாம் அவன் பட்டத்திற்கு வந்தான். 35. உஷாம் மரித்தபின் மோவாபின் நாட்டிலே மீதியானியரை முறிய அடித்த பேதாதின் குமாரனாகிய ஆதாத் அவன் பட்டத்திற்கு வந்தான். அவனுடைய பட்டணத்துக்கு ஆவித் என்று பேர். 36. ஆதாத் மரித்தபின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். 37. சம்லா மரித்தபின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெகோபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். 38. சவுல் மரித்தபின் அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானான் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். 39. அக்போருடைய குமாரனாகிய பாகால் கானான் மரித்தபின் ஆதார் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். அவனுடைய பட்டணத்துக்கு பாகு என்று பேர். அவன் மனைவியின் பேர் மெகதபேல். அவள் மத்ரேத்துடைய குமாரத்தியும் மேசகாவின் குமாரத்தியுமாய் இருந்தாள். 40. தங்கள் பற்பல வம்சங்களின்படியேயும் வாசஸ்தலங்களின்படியேயும் நாமதேயங்களின்படியேயும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய நாமங்களாவன திம்னா பிரபு, அல்வா பிரபு, ஏதேத் பிரபு. 41. அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு. 42. கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு. 43. மக்தியல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. ஆதியாகமம் 37 அதிகாரம் வசனம் 1. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். 2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள், சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். 3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால்
இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். 4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். 5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 6. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். 7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 8. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 9. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். 10. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். 11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். 12. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். 13. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். 14. அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய க்ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தப்படியே அவன் சீகேமுக்கு போனான். 15. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். 16. அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். 17. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். 18. அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி, 19. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். 20. நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். 21. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய், 22. அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். 23. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கழற்றி, 24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீரில்லாத வெறுங்குழியாயிருந்தது. 25. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது, இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். 26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? 27. அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக,
அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாயிருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். 28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். 29. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போனபோது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு 30. தன் சகோதரிடத்துக்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். 31. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து 32. பலவருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள். 33. யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி 34. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். 35. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். 36. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். ஆதியாகமம் 38 வசனம் 1. அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுலாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். 2. அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடே சேர்ந்தான். 3. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். 4. அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். 5. அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிறபோது அவன் கெசீபிலே இருந்தான். 6. யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். 7. யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். 8. அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியைச் சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். 9. அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். 10. அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். 11. அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தப்படியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள். 12. அநேக நாள் சென்றபின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். யூதாவினுடைய துக்கம் ஆறினபின் அவன் அதுலாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் நாடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான். 13. அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது. 14. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். 15. யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து 16. அந்த வழியாய் அவளிடத்தில் போய்
அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான். அதற்கு அவள், நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள். 17. அதற்கு அவன், நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டு குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள். 18. அப்பொழுது அவன், நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோலும் கொடுக்க வேண்டும் என்றாள். அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான். அவள் அவனாலே கர்ப்பவதியாகி 19. எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள். 20. யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுலாம் உரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்தனுப்பினான். அவன் அவளை காணாமல். 21. அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். 22. அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து, அவளை காணோம், அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான். 23. அப்பொழுது யூதா, இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன், நீ அவளை காணவில்லை, நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவளதை கொண்டு போனால் போகட்டும் என்றான். 24. ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான். 25. அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். 26. யூதா அவைகளை பார்த்தறிந்து, என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. 27. அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. 28. அவள் பெறுகிறபோது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதின் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள். 29. அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதின் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன, இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. 30. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான், அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. ஆதியாகமம் 39 வசனம் 1. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். 2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 4. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். 5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. 6. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு, தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். 7. சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண்போட்டு, என்னோடே சயனி என்றாள். 8. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல்
தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். 9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். 10. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. 11. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. 12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். 13. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது 14. அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். 15. நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்று சொன்னாள். 16. அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து 17. அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். 18. அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். 19. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. 20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். 21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 22. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். 23. கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆதியாகமம் 40 1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். 2. பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு 3. அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். 4. தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். 5. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். 6. காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். 7. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். 8. அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். 9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். 10. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாயிருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது.
11. பார்வனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். 12. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 13. 3 நாளைக்குள்ளே பார்வன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். 15. நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். 16. அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். 17. மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். 18. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். 19. இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். 20. 3 நாள் பார்வோனுடைய ஜன்ம நாளாயிருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி, 21. பானபாத்திரக்காரனின் தலைவனை பானங்கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தப்படியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். 22. சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. 23. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். ஆதியாகமம் 41 அதிகாரம் 1. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். 2. அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல்மேய்ந்தது. 3. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. 4. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். 5. மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2 இசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. 6. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. 7. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். 8. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. 9. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. 10. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில், 11. நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். 12. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம்.
அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். 13. அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். 15. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். 17. பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். 18. அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. 19. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. 20. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. 21. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன்னிருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். 22. பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளரக் கண்டேன். 23. பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. 24. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என். 25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். 26. அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம், சொப்பனம் ஒன்றே. 27. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமுமான 7 பசுக்களும் 7 வருஷமாம், கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம், இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். 28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 29. எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். 30. அதன்பின் பஞ்சமுண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூரணமெல்லாம் மறக்கப்பட்டு போம், அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். 31. வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒளிந்து போம். 32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. 33. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. 34. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. 35. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களையெல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக. 36. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றான். 37. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும்
அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. 40. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. 42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து. 43. தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். 44. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். 45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். 46. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். 47. பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 48. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களையெல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். 49. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலைப் போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாயிருந்தது. 50. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்னாத்து அவனுக்கு பெற்றாள். 51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். 52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயீம் என்று பெயரிட்டான். 53. எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்தபின் 54. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசமெங்கும் ஆகாரம் இருந்தது. 55. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். 56. தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களையெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. 57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஆதியாகமம் 42 அதிகாரம் 1. எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி, நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? 2. எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறேன். நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான். 3.
யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்கொள்ள எகிப்துக்கு போனார்கள். 4. யோசேப்பின் தம்பியாகிய பென்யமீனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபு அவனை அவன் சகோதரரோடே அனுப்பவில்லை. 5. கானான் தேசத்திலே பஞ்சமுண்டாயிருந்தபடியால் தானியங்கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். 6. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புறத் தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். 7. யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோடே பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், கானான் தேசத்திலிருந்து தானியங்கொள்ள வந்தோம் என்றார்கள். 8. யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. 9. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான். 10. அதற்கு அவர்கள், அப்படியல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். 11. நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள், நாங்கள் நிஜஸ்தர், உமது அடியார் வேவுகாரர் அல்ல என்றார்கள். 12. அதற்கு அவன், அப்படியல்ல, தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான். 13. அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகிய நாங்கள் 12 சகோதரர், கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமல் போனான் என்றார்கள். 14. யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுகாரர் என்று நான் சொன்னது சரி. 15. உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தாலொழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன். 16. இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படுமளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர்தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, 17. அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். 18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். 19. நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டிருக்கட்டும், மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து, 20. உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும், நீங்கள் சாவதில்லை என்றான். அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து, 21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள். 22. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். 23. யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். 24. அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோடே பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். 25. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வலிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது. 26. அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார்கள். 27. தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு, 28. தன் சகோதரரை பார்த்து,
என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். 29. அவர்கள் கானான் தேசத்திலுள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளையெல்லாம் அவனுக்கு அறிவித்து, 30. தேசத்துக்கு அதிபதியாயிருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோடே கடினமாய் பேசினான். 31. நாங்களோ அவனை நோக்கி, நாங்கள் நிஜஸ்தர், வேவுகாரர் அல்ல. 32. நாங்கள் 12 சகோதரர், ஒரு தகப்பன் புத்திரர். ஒருவன் காணாமல் போனான், இளையவன் இப்பொழுது கானான் தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம். 33. அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன், நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து, 34. உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். அதனாலே நீங்கள் வேவுகாரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன். நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள். 35. அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில், இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது. அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள். 36. அவர்கள் தகப்பனாகி யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். 37. அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில் ஒப்புவியும், நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன், அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான். 38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். ஆதியாகமம் 43 அதிகாரம் 1. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தது. 2. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்தபோது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான். 3. அதற்கு யூதா, உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான். 4. எங்கள் சகோதரனை நீர் எங்களோடே கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம். 5. அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம், உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோடே சொல்லியிருக்கிறான் என்றான். 6. அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். 7. அதற்கு அவர்கள், அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான். அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்கு சொன்னோம், உங்கள் சகோதரனை உங்களோட கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள். 8. பின்னும் யூதா தன் தகப்பனாகி இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம், பிள்ளையாண்டானை என்னோட அனுப்பும். 9. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. 10. நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே ரெண்டாந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். 11. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும்
கந்தவர்க்கங்களும் வெள்ளை போளமும் திறபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். 12. பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள். சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள். அது கைப்பிசகாய் வந்திருக்கும். 13. உங்கள் சகோதரனையும் கூட்டிக்கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். 14. அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான். 15. அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்யமீனையும் கூட்டிக்கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். 16. பென்யமீன் அவர்களோடே கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு, மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோடே சாப்பிடுவார்கள் என்றான். 17. அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். 18. தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து, முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தி நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி, 19. யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரனண்டையில் சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோடே பேசி, 20. ஆண்டவனே, நாங்கள் தானியங்கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே. 21. நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். 22. மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள். 23. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான். 24. மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவருடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். 25. தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்து கொண்டிருந்தார்கள். 26. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். 27. அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து, நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். 28. அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். 29. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். 30. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். 31. பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். 32. எகிப்தியர் எபிரேயருடைய சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும்
அவனுடைய சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படமும் வைத்தார்கள். 33 அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். 34 அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். 44:1 பின்பு அவன் தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு, 2 இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். 3 அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். 4 அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? 5 அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரமல்லவா? அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா? நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல் என்றான். 6 அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான். 7 அதற்கு அவர்கள், எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உம்முடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம். 8 எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே. நாங்கள் உம்முடைய எஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா? 9 உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன். நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள். 10 அதற்கு அவன், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும். எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான். நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான். 11 அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன்தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். 12 மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும் போது அந்த பாத்திரம் பென்யமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது. 13 அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை ஏற்றி கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள். 14 யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். 15 யோசேப்பு அவர்களை நோக்கி, நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலொத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான். 16 அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? என்னத்தை பேசுவோம்? எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். 17 அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாயிருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்துக்கு போங்கள் என்றான். 18 அப்பொழுது யூதா அவனண்டையிலே சேர்ந்து, ஆ என் ஆண்டவனே, உமது அடியேன் உம்முடைய செவிகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கேட்பீராக. அடியேன் மேல் உமது கோபம் மூளாதிருப்பதாக. நீர் பார்வோனுக்கு ஒப்பாயிருக்கிறீர். 19 உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று என் ஆண்டவன் உம்முடைய அடியாரிடத்தில் கேட்டீர். 20 அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர்வயதுள்ள தகப்பனாரும்
அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும், அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும், அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாயிருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம். 21. அப்பொழுது நீர், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என் கண்களினால் அவனை பார்க்க வேண்டும் என்று உமது அடியாருக்கு சொன்னீர். 22. நாங்கள் ஆண்டவனை நோக்கி, அந்த இளைஞன் தன் தகப்பனை விட்டு பிரியக்கூடாது, பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று சொன்னோம். 23. அதற்கு நீர், உங்கள் இளைய சகோதரனை கொண்டு வராவிட்டால் நீங்கள் இனி என் முகத்தை காண்பதில்லை என்று உமது அடியாருக்கு சொன்னீர். 24. நாங்கள் உமது அடியானாகிய என் தகப்பனாரிடத்துக்கு போனபோது என் ஆண்டவனுடைய வார்த்தைகளை அவருக்கு அறிவித்தோம். 25. எங்கள் தகப்பனார் எங்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் கொள்ளுங்கள் என்று சொன்னார். 26. அதற்கு நாங்கள் போகக்கூடாது, எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வந்தால் போவோம், எங்கள் இளைய சகோதரன் எங்களோட வராவிட்டால் நாங்கள் அந்த புருஷனுடைய முகத்தை காணக்கூடாது என்றோம். 27. அப்பொழுது உம்முடைய அடியானாகி என் தகப்பனார், என் மனைவி எனக்கு ரெண்டு பிள்ளைகளை பெற்றாள். 28. அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான், அவன் பீருண்டு போயிருப்பான் என்றிருந்தேன், இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 29. நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார். 30. ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியினால். 31. அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். 32. இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லியிருக்கிறேன். 33. இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரருடைய கூட போக விடும்படி மன்றாடுகிறேன், உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். 34. இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான். ஆதியாகமம் 45. வசனம் 1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. 2. அவன் சத்தமிட்டு அழுதான், அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். 3. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். 4. அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். 5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 6. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். 7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். 8. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும்
எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். 9. நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். 10. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். 11. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். 12. இதோ உங்களோடே பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. 13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. 14. தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். 15. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டி கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். 16. யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரமனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். 17. பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய். 18. உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். 19. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றி கொண்டு வாருங்கள். 20. உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசமெங்குமுள்ள நன்மை உங்களுடையதாய் இருக்கும் என்று சொல்லச் சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான். 21. இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்ததுமன்றி வழிக்கு ஆகாரத்தையும், 22. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். பென்யமீனுக்கோ 300 வெள்ளிக்காசையும் 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். 23. அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான். 24. மேலும், நீங்கள் போகும் வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரருக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். 25. அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து. 26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. 27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. 28. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். ஆதியாகமம் 46 வசனம் 1. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். 2. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். 3. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 4.
நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். 5. அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி கொண்டு, 6. தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். 7. அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோடே அழைத்து கொண்டு போனான். 8. எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்களாவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும் யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன். 9. ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். 10. சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓஹாத், யாகின், சொகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். 11. லேவியினுடைய குமாரர் கெர்சோன், கோஹாத், மெராரி என்பவர்கள். 12. யூதாவினுடைய குமாரர் ஏர், ஓனான், சேலா, பாரேஷ், சேரா என்பவர்கள். அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இறந்து போனார்கள். பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். 13. இசக்காருடைய குமாரர் தோலா, பூவா, யோபு, சிம்ரோன் என்பவர்கள். 14. செபுலோனுடைய குமாரர் செரேத், ஏலோன், எக்லேல் என்பவர்கள். 15. இவர்கள் லேயாளின் சந்ததியார். அவள் இவர்களையும் தீனாள் என்னும் ஒரு குமாரத்தியையும் பதான் அரமிலே யாக்கோபுக்கு பெற்றாள். அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் 33 பேர். 16. காத்துடைய குமாரர் சிப்பியோன், அகி, சூனி, எஸ்போன், ஏரி, அரோதி, அரேலி என்பவர்கள். 17. ஆசேருடைய குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்களுடைய சகோதரி செராக்கு என்பவள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். 18. இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாளுடைய பிள்ளைகள். அவள் இந்த 16 பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள். 19. யாக்கோபின் மனைவியாகிய ராகேலுடைய குமாரர் யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள். 20. யோசேப்புக்கு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எப்பிராயீமும் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள். 21. பென்யமீனுடைய குமாரர் பேலா, பெஹேர், அஸ்பேல், கேரா, நாகமான், ஏஹி, ரோஷ், முப்பிம், உப்பிம், ஆர்து என்பவர்கள். 22. ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற குமாரராகிய இவர்கள் எல்லாரும் 14 பேர். 23. தானுடைய குமாரன் உசீம் என்பவன். 24. நப்தலியின் குமாரர் யாக்சியல், கூனி, எத்சர், சில்லேம் என்பவர்கள். 25. இவர்கள் லாபான் தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு கொடுத்த பில்காள், யாக்கோபுக்கு பெற்றவர்கள். இவர்கள் எல்லாரும் 7 பேர். 26. யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளைத் தவிர அவனுடைய கற்ப பிறப்பாயிருந்து அவன் மூலமாய் எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் 66 பேர். 27. யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். 28. கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். 29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். 30. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். 31.
பின்பு யோசேப்பு தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தாரையும் நோக்கி, நான் பார்வோனிடத்துக்கு போய் கானான் தேசத்திலிருந்து என் சகோதரரும் என் தகப்பன் குடும்பத்தாரும் என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள். 32. அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். 33. பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், 34. நீங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாயிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவறுப்பாயிருக்கிறார்கள் என்றான். ஆதியாகமம் 47 அதிகாரம் வசனம் 1. யோசேப்பு பார்வோனிடத்தில் போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்திலிருந்து வந்தார்கள். இப்பொழுது கோசே நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி, 2. தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். 3. பார்வோன் அவனுடைய சகோதரரை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் பிதாக்களும் மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வோனிடத்தில் சொன்னதுமன்றி, 4. கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். உமது அடியாராகிய நாங்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். 5. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே. 6. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமையுள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். 7. பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். 8. பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். 9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். 10. பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினி நின்று புறப்பட்டு போனான். 11. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். 12. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். 13. பஞ்சம் மிகவும் கொடிதாயிருந்தது. தேசமெங்கும் ஆகாரம் கிடையாமற் போயிற்று. எகிப்து தேசமும் கானான் தேசமும் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. 14. யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணத்தையெல்லாம் தானியம் கொண்டவர்களிடத்தில் வாங்கி அதை பார்வோன் அரமனையிலே கொண்டு போய் சேர்த்தான். 15. எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணம் செலவழிந்தபோது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பினிடத்தில் வந்து, எங்களுக்கு ஆகாரம் தாரும், பணம் இல்லை, அதனால் நாங்கள் உமது சமூகத்தில் சாக வேண்டுமோ என்றார்கள். 16. அதற்கு யோசேப்பு, உங்களிடத்தில் பணம் இல்லாமல் போனால் உங்கள் ஆடு மாடுகளை கொடுங்கள், அவைகளுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் கொடுக்கிறேன் என்றான். 17. அவர்கள் தங்கள் ஆடு மாடு முதலானவைகளை யோசேப்பினிடத்தில் கொண்டு வந்தார்கள். யோசேப்பு குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அந்த வருஷம் அவர்களுடைய ஆடு மாடு முதலான எல்லாவற்றிற்கும் பதிலாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆதரித்தான். 18. அந்த வருஷம் முடிந்தபின் மறு வருஷத்திலே அவர்கள் அவனிடத்தில் வந்து, பணமும் செலவழிந்து போயிற்று, எங்கள் ஆடு மாடு முதலானவைகளும்
எங்கள் ஆண்டவனை சேர்ந்தது. எங்கள் சரீரமும் எங்கள் நிலமுமே ஒழிய எங்கள் ஆண்டவனுக்கு முன்பாக மீதியானது ஒன்றும் இல்லை. இது எங்கள் ஆண்டவனுக்கு தெரியாத காரியம் அல்ல. 19. நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாக இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். 20. அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. 21. மேலும் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்குமுள்ள ஜனங்களை அந்தந்த பட்டணங்களில் குடிமாறி போக பண்ணினான். 22. ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை. அது பார்வோனாலே ஆசாரியருக்கு மானியமாக கொடுக்கப்பட்டிருந்ததினாலும் பார்வோன் அவர்களுக்கு கொடுத்த மானியத்தினாலே அவர்கள் ஜீவனம் பண்ணி வந்ததினாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை விற்கவில்லை. 23. பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள். 24. விளைவில் 1/5 பார்வோனுக்கு கொடுக்க வேண்டும். மற்ற 4 வயலுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆகாரமாகவும் உங்களுடையதாயிருக்கட்டும் என்றான். 25. அப்பொழுது அவர்கள், நீர் எங்கள் பிராணனை காப்பாற்றினீர், எங்கள் ஆண்டவனுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும், நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாயிருக்கிறோம் என்றார்கள். 26. 1/5 பார்வோனுக்கு சேரும் வாரம் என்று யோசேப்பு இட்ட கட்டளைப்படி எகிப்து தேசத்திலே இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது. ஆசாரியரின் நிலம் மாத்திரம் பார்வோனை சேராமல் நீங்களாயிருந்தது. 27. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலுள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். 28. யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147. 29. இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவுண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. 30. நான் என் பிதாக்களோடே படுத்து கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணியிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். 31. அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஆதியாகமம் 48. வசனம் 1. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 மனாசேயையும் எப்பிராயிமையும் தன்னோடே கூட கொண்டு போனான். 2. இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். 3. யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, 4. நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். 5. நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயிமும் மனாசேயும் என்னுடையவர்கள். 6. இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு
அவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள். 7. நான் பதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்பிராத்தாவுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என்னண்டையில் மரணமடைந்தாள். அவளை அங்கே பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். 8. இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். 9. யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என்கிட்ட கொண்டு வா என்றான். 10. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்கலாயிருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்கக்கூடாதிருந்தது. அவர்களை அவன் அண்டையிலே சேரப்பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். 11. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றான். 12. அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். 13. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்பிராயிமை தன் வலதுகையினாலே இஸ்ரவேலின் இடதுகைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடதுகையினாலே இஸ்ரவேலின் வலதுகைக்கு நேராகவும் விட்டான். 14. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலதுகையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடதுகையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். 15. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகி ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், 16. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்படக் கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருகக் கடவர்கள் என்றான். 17. தகப்பன் தன் வலதுகையை எப்பிராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து, 18. என் தகப்பனே, அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலதுகையை வைக்க வேண்டும் என்றான். 19. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். 20. இவ்விதமாக அவன் அன்றை தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்பிராயிமைப் போலவும் மனாசேயைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி எப்பிராயிமை மனாசேக்கு முன்னே வைத்தான். 21. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போகப் பண்ணுவார் என்றும், 22. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான். ஆதியாகமம் 49 அதிகாரம் வசனம் 1. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். 2. யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். 3. ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். 4. தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மையடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. 5. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். 6.
என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. ஏழு உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்படக்கடவது. யாக்கோவிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். எட்டு யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். ஒன்பது யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? பத்து சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பதினொன்று அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். பனிரெண்டு அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். பதிமூன்று செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாயிருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். பதினான்கு இசக்கார் ரெண்டு பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. பதினைந்து அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். பதினாறு தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். பதினேழு தான் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான். பதினெட்டு கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். பத்தொன்பது காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். அவனோ முடிவிலே அதின் மேல் பாய்ந்து விழுவான். இருபது ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். இருபத்தி ஒன்று நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இருபத்தி ரெண்டு யோசேப்பு கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இருபத்தி மூன்று வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இருபத்தி நான்கு ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இருபத்தைந்து உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இருபத்தி ஆறு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இருபத்தேழு பென்யமீன் பீறுகிற ஓநாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான் மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். இருபத்தெட்டு இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரத்தார். அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான். அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தான். இருபத்தொன்பது பின்னும் அவன் அவர்களை நோக்கி நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்பரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு முப்பது அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா என்னப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாயிருக்கும்படி ஆபிரகாம்
ஏத்தியனாகிய எப்பரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். 31. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். 32. அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான். 33. யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். ஆதியாகமம் 50:1. அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தஞ்செய்தான். 2. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். 3. சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். 4. துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்தபின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், 5. என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடையப் போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்து கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். 6. அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணை இடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான். 7. அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரமனையிலிருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும், 8. யோசேப்பின் வீட்டார் யாவரும், அவன் சகோதரரும், அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடே கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு போனார்கள். 9. ரதங்களும் குதிரை வீரரும் அவனோடே போனதினால் பரிவாரக் கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. 10. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும்புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். 11. ஆத்தாத்தின் களத்திலே துக்கங்கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு, இது எகிப்தியருக்கு பெரிய துக்கங்கொண்டாடல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயீம் என்னும் பெயர் உண்டாயிற்று. 12. யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே, 13. அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்பரோனிடத்தில் வாங்கின நிலத்திலுள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். 14. யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடே கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். 15. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆளனுப்பி, 16. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். 17. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். 18. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். 19.
யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோடே பச்சமாய் பேசினான். 22. யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். 23. யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த 3 தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசையின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். 24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, 25. தேவன் உங்களை சந்திக்கும்போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். 26. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள்.